வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கி லாக்கர் விதிகளில் அதிரடி மாற்றம், ஜனவரி 1 முதல் அமல். என்னென்ன தெரியுமா? வங்கி வாடிக்கையாளர்கள் லாக்கரை வாடகைக்கு எடுத்து திட்டமிட்டால், ஏற்கனவே வங்கி லாக்கரை பயன்படுத்தினால் அவர்கள் ஜனவரி 1, 2023 முன் லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். ஜனவரி 1, 2023 வங்கிகள் ஏற்கனவே உள்ள லாக்கர் வாடிக்கையாளர்களுடன் தங்களது லாக்கர் ஒப்பந்தங்களை புதுப்பிக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களில் கூறப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் கூற்றின் அடிப்படையில், அனைத்து கடன் வழங்குநர்களும் ஐபிஏ ஆல் டிராஃப்ட் செய்யப்பட்ட மாதிரி லாக்கர் ஒப்பந்தத்தை பயன்படுத்தலாம். பெட்டகங்களில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் விலை மதிப்பற்ற பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டால் அல்லது தீ விபத்து, கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து போன்றவற்றால் பாதிக்கப்பட்டால் வங்கி கட்டணத்தை விட 100 மடங்கு வரை வாடிக்கையாளர்கள் பெறலாம். சமீபத்திய வழிகாட்டுதல்களில் லாக்கர் அறைகளை கண்காணிக்க வங்கிகள் சிசிடிவி பொருத்துவது கட்டாயம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தவிர்த்து சிசிடிவி தரவுகளை 180 நாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும் எனவும் வங்கிகளை ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. இது ஏதேனும் முரண்பாடுகள் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க உதவும். வங்கி வாடிக்கையாளர்கள் லாக்கரை வாடகைக்கு எடுக்க திட்டமிட்டால் அல்லது ஏற்கனவே வங்கி லாக்கரை பயன்படுத்தினால் அவர்கள் ஜனவரி 1, 2023 முன் லாக்கர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.